ஆண்டவரும் இரட்சகருமான ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 ஆண்டு மே மாதம் 3 தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கிருபையும் இரக்கமும். ஏசாயா 54:8 சொல்கிறது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். வேதம் முழுவதும் வாக்குத்தத்தங்களால் நிரம்பியிருக்கின்றன. வாக்கு பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நான் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்றெல்லாம் அன்புடன் வாக்களிக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். ஏசாயா 54:10. இங்கே ஒரு நாளும் விலகாத கிருபை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இந்த கிருபையை கர்த்தர் யார் யாருக்கு கொடுப்பார்? முதலாவதாக கர்த்தர் மேல் தன்னுடைய முழு நம்பிக்கையை வைத்து அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் கிருபையை தருகிறார். வேதம் சொல்கிறது 32:10, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். தாவீது சிறு வயதிலிருந்தே தன்னில் தேவ கிருபையை உணர்ந்தார். ஆகவே அவர் அதிகமாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே சார்ந்து கொண்டார். சிங்கங்கள் எதிர் வந்த போதும், கரடிகள் உருமிய போதும், கோலியாத் நிந்தித்த போதும், சவுல் துரத்தி கொண்டு வந்த போதும் கர்த்தரையே நம்பியிருந்தார். ஆகவே தாவீதை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொண்டது. தாவீது சொல்கிறார் 71:5, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது முதல் என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நீங்கள் கர்த்தர் மேல் மட்டுமே உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் அவரையே முழுவதுமாய் நம்பி சார்ந்து கொள்வீர்களானால் உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். இரண்டாவதாக கர்த்தர் தம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு தமது கிருபையை தந்தருளுகிறார். இதற்கு நல்ல உதாரணமாக ஆபிரகாமை சொல்லலாம். தன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு கீழ்ப்படிந்தவராய் தேவன் காண்பித்த தேசத்துக்கு புறப்பட்டு போனார். ஆகவே ஆபிரகாமின் வாழ்நாளெல்லாம் தேவனுடைய கிருபை சூழ்ந்திருந்தது. அதை கண்ட ஆபிரகாமின் வேலைக்காரனாகிய எலியேசர், கர்த்தர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு விலக்கவில்லை என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தார். ஆதியாகமம் 24:27. மூன்றாவதாக, நீதிமானாயிருந்து தேவனோடு நடக்கிறவர்களுக்கு அவர் கிருபையை தந்தருளுவார். நோவாவின் காலத்தில் முழு உலகமே பாவத்துக்குள்ளாய் கிடந்தது. ஆனால் கர்த்தருடைய கண்களிலோ நோவாவுக்கு மட்டும் கிருபை கிடைத்ததன் ரகசியம் என்ன? ஆதியாகமம் 6:8. காரணம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆதியாகமம் 6:9. தேவப்பிள்ளைகளே, இன்று உலகம் முழுவதிலும் பாவமும் அக்கிரமும் நிறைந்திருந்தாலும் இந்த அக்கிரம சந்ததியின் நடுவே நீங்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கும்போது கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். இன்றைய நினைவிற்கு 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை 1 Kings 14:15 மாலை லூக்கா 22:21-46 முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
கர்த்தரை முழுமையாய் நம்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உத்தமமாய் நடவுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.